பூஷணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் முகந்தனம் ராஜேடன் கண்களம். என் பையன் பேர் தியான், என் பொண்ணு பேர் நவநீதா. என் பையனுக்கு பிறந்ததுலேருந்து அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, உள்நாக்கு அன்னப்பிளவாக இருந்துச்சு. அதை வந்து எங்களுக்கு 3 மாதத்தில் தான் நாங்கள் பார்த்தோம். அவன் பால் குடிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், பால் குடித்தாலுமே மூக்கு வழியாக வந்துடும் அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், அப்படின்னா அவனுக்கு கிளியராக எங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே ஸ்கந்தா சார், பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த சார் இருந்தார், அவரை பார்த்தோம். அவர் சொல்லினார், இது மாதிரி 7 வயசாச்சு, நீங்கள் ஏமா இவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்கிறீங்க, 7 வயசு ஆனனால நாங்கள் இனிமேல் பண்ணினோம்னா 5 மாதத்தில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனாக 7 வருஷத்தில் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு உங்களால் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் காப்பீடு அட்டை வாங்கினோம், ஸ்கீமில் தான் பண்ணார் சார். இப்போ என் பையனுக்கு 1.5 வருஷம் ஆகுது, அவன் நல்லா கிளியராக நல்லா பேசுகிறான். தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து ஒரு போயம் சொல்கிறேன். பூஷணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் முகந்தனம் ராஜேடன் கண்களம் தக்காளி பழம் மைதானம் காயும் பழமும் மனிதர் போல் தான் அழைக்க பாருங்கள் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் மாறுங்கள். இப்படி பேசுவாங்கிறது எனக்கே டவுட்டில் தான் நான் போனேன். அந்தளவுக்கான பெஸ்ட்டு கொடுத்தாங்க காவேரி ஹாஸ்பிட்டல், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கந்தா சாருக்கு நான் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் காவேரி ஹாஸ்பிட்டல் போய் இல்லாதவங்களுக்கும் பெஸ்ட்டாக நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நல்லா பெஸ்ட்டு கொடுப்பாங்கங்கிறது நான் போய் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அங்கே இருக்க நர்ஸு எல்லாருமே வந்து நல்லா அன்பாக பேசினாங்க, பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.